வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிட்னியில் கல் உருவாகுது இல்லையா, பித்தப்பையில் கல் அந்த மாதிரி, அதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான ரெமெடி பார்க்கலாம். இது வந்து ஒரு அருமையான மூலிகை, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். இது என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா ரணக்கள்ளி. இது பாருங்கள் இதனுடைய இலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி தான் வரும். இது வந்து வளர்க்குறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டப்பாங்க, நம்ம இந்த மளிகை சாமான்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அது பழசாயிடுச்சுன்னு தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த டப்பாவில் நீங்கள் மண் நிரப்பி, சாதாரண மண், தெருவில் இருக்க மண்ணு கூட நிரப்பி நீங்கள் இது வச்சிட்டிங்கன்னா இது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு உங்களுக்கு இந்த இலைகள் வந்து விழுந்து விழுந்து அதுவே முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இந்த செடிக்கு இருக்குது. இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடணும், இன்னொரு பேர் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த என்னுடைய இலைகள் வந்து இந்த அனுபவபூர்வமான உண்மை, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். இதனுடைய இலைகள் வந்து நமக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது இதனுடைய இலைகள் ஒரு இலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய இலையாக, சின்ன இலையாக இருந்தால் ரெண்டு இலை எடுத்துக்கலாம், பெரிய இலைன்னா ஒரு இலை போதும். இதில் வந்து ஒரு 3 மிளகு அல்லது கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுன்னா 5 மிளகு வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்துப்பு, ராக் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும், பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த உப்பு, அதுவும் வச்சு காலையில் வெறும் வயிற்றில் இதை மடித்து நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று அதை முழுங்கிடணும். இது மாதிரி நம்ம 1 வாரம் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உடம்பு கண்டிஷன் பொறுத்து, ஒரு சிலருக்கு 2 நாள்லேயே அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துடும், ஒரு சிலருக்கு 1 வாரம் கழித்து அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துடும். இது வந்து எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்க இதை வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி இந்த இலைய கல் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க அரைச்சி இலையாக கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து நமக்கு நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா நாமளே சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது கல் வரக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூட வாரம் 1 தடவை இந்த இலையை அந்த மாதிரி சாப்பிட்லாம், அப்போ வந்து நமக்கு வராது போயிடும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த கல் வருது, கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே, ஏன்னா அவங்க தண்ணி சரியாக இன்டேக் எடுத்துக்கிறது இல்லை, குடிக்காததுனால இந்த பிரச்சனை வருது. தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை சரியாகும். அப்படி நமக்கு உருவாயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ரெமெடி இதை தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ உண்மை வந்து நிறைய தெரியணும். நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு வீணாக போகிறதுக்கு இது வந்து நம்ம ஒரு அருமையான ரெமெடியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டிய மூலிகையில் இதுவும் ஒன்று, முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எந்த பராமரிப்பும் தேவையில்லை, எந்த பூச்சியும் வராது. அதனால் நீங்கள் சும்மா ராவாக, நம்ம கற்பூரவள்ளி செடியெல்லாம் வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டப்பாவில் வச்சு விட்டிங்கன்னா போதும், ரொம்ப அருமையாக வளரும். நீங்கள் நிறைய பேருக்கு இதை கொடுக்கலாம், இந்த மாதிரி கல் பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த செடி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். செடியோ இலைகளோ எது வேணுனாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.